அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் தொலைதூர சிகிச்சை பற்றி பார்க்க போகிறோம். தொலைதூர சிகிச்சைனா என்னென்னா, ஒரு நபருக்கு நோய் பாதிப்பு தன்மை அதிகமாக இருக்குது, அந்த நபரால் வந்து நடந்து கூட வர முடியல, வீட்டிலே தான் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு, ரொம்ப ஒரு வயதான நபராக இருக்கிறாரு, அவருக்கு இந்த ஆன்மீக குணமளிக்கும் சிகிச்சை மூலம் தொலைதூர சிகிச்சை எப்படி செய்கிறது. இதுக்கு முந்தைய வீடியோவில் செய்வினையை பற்றி போட்டிருப்போம். அதே கான்செப்ட் தான், எந்த நபருக்கு நம்ம வந்து அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் பாதிப்பு தன்மை குணமளிக்கணுமோ, அவங்க பயன்படுத்திய பொருள் ஏதாவது வந்து அவங்களுடைய தலைமுடியோ இல்லது அவங்களுடைய துணியோ அல்லது அவங்களுடைய கால் மண்ணோ ஏதோ ஒன்று இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், இது வந்து ஒரு பெண்ணுடைய ஒரு ஃபோட்டோ. இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து உடலில் நோய் பாதிப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது, கால் வலி, கை வலி, தலைவலி, எப்பயுமே வந்து மனசு ஒரு நிலையாகவே இல்லை, அது மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. இவங்களால நடந்து கூட வர முடியாது, இவங்க வந்து ரொம்ப தொலைவில் இருக்காங்க, ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்களுக்கு இந்த இடத்துலருந்தே அந்த நோயை வந்து குணமடைய வைக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு முறை, சரிங்களா, ஆன்மீகத்திலே ஒரு உயர்நிலையாக இருக்கக்கூடிய முறை தான் இது, அதாவது செய்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை செய்வினைன்னு எடுத்துக்கவேன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் பாதிப்பு தன்மை குணமடைய வைக்க போகிறோம், அவ்வளோதான் விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் இதுக்கு என்னன்னா, நம்ம யாருக்கு குணமடைய வைக்க போகிறோமோ, இப்போ ஒரு பெண்ணுக்கு குணமடைய வைக்க போகிறோம்னா ஒரு பெண் பொம்மை வேணும். இது வந்து மரப்பாச்சி பொம்மை அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பெண் பொம்மை. அதே வந்து ஒரு ஆணுக்கு நம்ம வந்து நோய் குணமடைய வைக்கணும்னா ஒரு ஆணுடைய ஒரு பொம்மை வேணும், இவ்வளோதான் விஷயம். ஒரு ஆண் பொம்மை, பெண் பொம்மை. இப்போ வந்து நம்ம பெண்ணுக்கு தான் நோய் குணமடைய வைக்க போகிறோம், அதனால ஒரு பெண் பொம்மை எடுத்துக்கிறோம். இது சாதாரண ஒரு மர பொம்மை, அவ்வளோதான், சரிங்களா. இந்த மர பொம்மையில் எந்த ஒரு உயிரோட்டமும் இல்லை, சாதாரண இது ஒரு மர பொம்மை. சாம்பிளுக்கு இதில் உயிரோட்ட தன்மை இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு நமக்கு ருத்ராட்சம் தேவைப்படும். இந்த ருத்ராட்ச மணி மாலை அப்படின்றது ரொம்ப ஒரு உயரிய ஒரு பொருள், ஒரு உயிர் தன்மை அழகாக சென்சிட்டிவ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மர பொம்மையில் உயிர் தன்மை இருக்குதா இல்லையா அப்படின்னு இந்த ருத்ராட்சம் சொல்லும். அதனால நம்ம வச்சோம்னா எதனா மூமெண்ட் இருக்கான்னு பார்த்து சொல்லும். ஒரே இடத்துல நிலையாக இருக்குது இந்த ருத்ராட்சம். இது சாதாரண ஒரு மர பொம்மை தான், மரக்கட்டையினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. இப்போ இந்த மர பொம்மைக்கு நம்ம உயிரோட்டம் வர வைக்க வேணும். உயிரோட்டம் அப்படின்னா என்னென்னா, இந்த பெண்ணுடைய உயிரவை இந்த பிரபஞ்சத்தோடு லிங்க் பண்ணி இந்த பொம்மையில் வர வைக்க போகிறோம். அதுக்கு ஆழ்நிலை தியானத்தில் போயிட்டு ஒரு சில மந்திரம், ஒரு சில முத்திரைகளை நம்ம வந்து குறியீடுகளை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ அது எப்படி அப்படின்னா, யாருக்கு நம்ம ஹீல் பண்ண போகிறோமோ அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை நான் இங்கே வந்து அடியில் வைக்கிறேன். அடியில் வச்சுட்டு அப்படியே பொம்மை மேலே வச்சிடறேன். இப்போ ஆழ்நிலை தியானத்துக்கு போயிட்டு ஒரு சில மந்திரங்களை சொல்லிட்டு நான் வரேன். இப்போ ஆழ்நிலை தியானத்தில் போயிட்டு ஒரு சில மந்திரங்களையும் ஒரு சில குறியீடுகளையும் நான் இவங்களுடைய உடம்புல நான் போட்டிருக்கேன். அது என்ன பண்ணுன்னா, இந்த பிரபஞ்சத்தோடு போய் லிங்க் ஆகி அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய உயிர் இந்த பொம்மைக்கு அப்படியே வந்துடும், ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தும். அது நம்ம அந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிட்டு ஒரு 2 ஒரு 5 வரைக்கும் விட்டுருணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொம்மையோட அந்த உயிர் லிங்க் ஆகிரும். இப்போ நம்ம லிங்க் பண்ணிட்டு பின்னாடி என்ன பண்ணுன்னா, அப்படியே நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா இவங்க உடம்புல எங்கெங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சென்ஸ் பண்ணி பார்க்கலாம்.
அது ஒரு சாதாரண மனிதரால் சென்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். அதிகமாக யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி, மந்திர ஜபம் இது மாதிரி செய்கிறவங்களுக்கு அது இயல்பாகவே கண்டுபிடிச்சிடலாம். டச் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து அழுத்தம் தெரியும், அவங்க உடம்புல எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்ற அழுத்தம் தெரியும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இவங்களுடைய அந்த பிராணன் இருக்கு இல்லைங்களா, அந்த பிராணனை அப்படியே இழுத்து ஒரு உப்பு தண்ணி கரைச்சலில் விட்டுடுறோம். அப்படியே அது மேலே இருக்கிற மொத்த அழுக்கும் இழுத்து இழுத்து விட்டுடுறோம். இழுத்து விட்டோம்னா அவங்கள இருக்கக்கூடிய நோய் பாதிப்பு தன்மை அப்படியே குணமடையும். இது ஒரு விஷயம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோ வச்சு லிங்க் பண்ணியிருக்கோம், இதோட உயிரோட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபோட்டோ வச்சு லிங்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இப்போ ருத்ராட்சம் எப்படி சுற்றுது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள், எந்த மாதிரியான மூமெண்ட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், அவன் அந்த உடம்பு மேலேயே நான் அந்த ருத்ராட்சத்தை வச்சிட்றேன், அது எந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்குன்றத நீங்களே பாருங்கள். உடம்புல இருக்கக்கூடிய ஏழு வகையான சக்கரத்துக்கும் இந்த ருத்ராட்சம் மூவ் ஆகுது. தலையில் இருக்கக்கூடிய சரசர சக்கரம், பூர்வ மத்திய சக்கரம், த்ரோட் சக்கரா, ஹார்ட் சக்கரா, மணிப்பூரக சக்கரா, அதுக்கடுத்து சுவாதிஷ்டான சக்கரா, மூலாதார சக்கரா, ஏழு விதமான சக்கரங்களில் தான் ஒருத்தருடைய உயிரோட்டம் இருக்கும். அந்த ஏழு விதமான சக்கரங்களுக்கும் இந்த ருத்ராட்சம் நல்லா மூவ் ஆகுது. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய உயிர் இந்த பொம்மையோட லிங்க் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதே இந்த ருத்ராட்சத்தை நான் இங்கே வைக்கிறேன், எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு சாதாரண தரையில் வைக்கிறதுக்கும் இப்போ நான் தரையில் வச்சுருக்கேன், எந்த ஒரு மூமெண்ட் இல்லாமல் ஒரே இடத்துல தான் அந்த ருத்ராட்சம் இருக்குது. புரியுதுங்களா? அதே உயிரோட்ட நிறைந்து இந்த பொம்மை மேலே நான் வைக்கிறேன், இப்போ அந்த ருத்ராட்சத்தோட மூமெண்ட் என்னன்றது நீங்களே பாருங்கள். ஓகேங்களா? உயிரோட்டம் உயிரோட்டம் நல்லா சிறப்பாக இருக்குது இந்த பொம்மைக்கு. இப்போ இந்த நபர், இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த நபர் 500 கிலோமீட்டர் தள்ளி அந்தானே இருக்காங்க. அவங்க நேரடியாக வர வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களுடைய உயிரவே நம்ம இங்கே வர வச்சுருக்கோம். இப்போ அவங்களுடைய அந்த பிராணனை வந்து அப்படியே நம்ம டச் பண்ணி மேலே இருக்கக்கூடிய அந்த எந்த இடத்துலலாம் பிரச்சனை இருக்குதோ அப்படியே இழுத்து நம்ம ஆகாசத்தில் விடலாம் இல்லையா, அப்படியே இழுத்து உப்பு தண்ணியில் விடலாம். எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துல ஒரு சில முத்திரைகளை பயன்படுத்தலாம், ஒரு சில குறியீடுகளை பயன்படுத்தலாம். அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி இவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் பாதிப்பு தன்மை குணமடைய வைக்க முடியும். இந்த ஹீலிங் மூலம், இந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் தொலைதூர சிகிச்சை மூலம் எந்தெந்த நோயை குணப்படுத்தலாம், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எல்லா நோயுமே குணப்படுத்தலாம். இந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் மூலம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோயுமே குணப்படுத்தலாம். ஒருத்தருக்கு வந்து உடல் அளவில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குதா, ஒரே ஒரு டைம் ஹீல் பண்ணாலே நல்ல ஒரு சேஞ்ச் ஆகும். மனதளவில் எக்கச்சக்கமான ஒரு குழப்பத்தன்மை இருக்குதா, ஒரே ஒரு டைம் ஹீல் பண்ணாலே அவங்களுக்கு அந்த மனதளவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குழப்பத்தன்மையும் அவங்களுக்கு நிவர்த்தி அடையும். நம்முடைய ஆன்மீகத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்நிலை தான் இந்த ஹீலிங். எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நபரை இங்கே கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம இங்கிருந்தே அவங்களோட உடம்பை வந்து நம்ம சரி செய்கிற ஒரு மிக உயரிய ஒரு முறை. இப்போ இந்த கண்டென்ட்டை, இந்த விஷயத்தை நான் எதுக்கு யூடியூப்பில் பதிவு செய்கிறேன்னா, நிறைய வயதான நபர்கள் வீட்டிலே இருப்பீங்க, அவங்களால வெளியே வர முடியாது, அவங்களால வந்து வெளியே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, நடக்க முடியாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கு இருந்த இடத்துலேருந்தே இந்த மாதிரி ஒரு ஆன்மீக குணமளிக்கும் சிகிச்சை செய்யணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். யாருக்கெல்லாம் ஹீல் பண்ணணும், வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு வந்து ஹீலிங் வேணுன்றவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் என்ன தகவல் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு விளக்கிறேன். நன்றி, வணக்கம்.